ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லடல் அண்ட் டவா. நான் உங்கள் காவேரி ஜெய் கணேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ரொம்ப ஈஸியாக எவ்வளோ குயிக்காக நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பஞ்சாபி ஸ்பெஷல் சோலா பட்டூரா, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம், அது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்காக மைதா வந்து 250 கிராம் எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. சுகர் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். அப்புறமா ரவை, இது ரொம்ப முக்கியம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் சோடா உப்பு வந்துட்டு 1 பிஞ்ச் அது வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நல்ல பூரி வந்து நல்ல உப்பெல்லாம் வந்து அப்படி நிற்கணும் அப்படின்றதுக்காக தான், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ரொம்ப புளிக்குமோ அப்படின்லாம் இது நீங்கள் வந்து யோசிக்க வேணாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா விரவி விட்டுட்டு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 10 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொண்டக்கடலையை வந்து முத நாள் நைட்டே ஊற போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பயங்கர சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதில் 25 கிராம் கொண்டக்கடலையை வந்துட்டு நான் அரைக்க வேண்டியதோடு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுதான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இந்த ஒரு கிரேவியில். வெங்காயம் வந்து 4 எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 4 அப்படின்னா தக்காளி வந்து 5 எடுத்துக்கோங்க, அதுதான் ரேஷியோ. இப்போ வந்து இஞ்சி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஏற்கனவே இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இஞ்சியும் பூண்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறேன். அதனால் இஞ்சி 1 துண்டும் பூண்டு வந்து 10 பல்லம் எடுத்துருக்கிறேன். மஞ்சப்பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அப்படின்னா நம்ம மல்லிப்பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுக்கணும், எப்போவுமே அதுதான் ரேஷியோ. அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி வந்து நல்ல வாசனைக்காக 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம மசாலா வகைகள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஜீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக, குயிக்காக 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறமா 25 கிராம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து பேஸ் மசாலா. இது தான் இது நம்ம வந்து ஃபுல்லாகவே என்னடா ராவாக அரைக்கிறாங்களே பச்சை ஸ்மெல் வருமானா, கண்டிப்பாக வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்துட்டு பச்சை வாசனை வரும் அப்படின்னு டவுட் இருக்கவங்க வந்து வதக்கி போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிரேவி சூப்பராக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்க வேண்டியது எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பொடிகள் எல்லாத்தையுமே போட போகிறோம். எதுக்காக அப்படின்னா மிளகாப்பொடி, அந்த கொத்தமல்லி பொடி எல்லாமே எண்ணெயில் லைட்டாக வதங்குச்சு அப்படின்னா அது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ப்ளஸ் ரெட் கலர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, அதுவே நல்ல ரெட் கலராக மாறிடும். ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா பொடிகள் எல்லாமே கருகிடும். பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம விழுதை ஆட் பண்ணதுமே பயங்கரமாக தெரிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஹையில் வச்சுக்கலாம் குக் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பொடிகள் எல்லாத்தையுமே லைட்டாக 2 செகண்ட்ஸ் வந்து எண்ணெயில் வதக்கியிருக்கிறதுனால டக்குன்னு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் குக் ஆகணும், அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு 8-10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண விட்டுறலாம். ஒரு ஹையில் வச்சுட்டே வந்து குக் பண்ணுங்கள். எயிட் டு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆயிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்துருச்சு அப்படின்னா நம்மளோட மசாலா எல்லாமே குக் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சென்னாவை வந்து ஆட் பண்ணிடலாம். சென்னாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம்.
ஆட் பண்ணிவிட்டு அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் மட்டும்தான் போகணும். அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதுக்கப்புறமா குக் ஆனால் போதும், நம்மளோட சென்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்புங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அது எதுக்காக நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா, அந்த காரம் அது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக காட்டும், ப்ளஸ் ரொம்ப புளிப்பு இருந்தாலும் புளிப்பை வந்து சமப்படுத்திடும். அதுக்காக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு ஷைனிங் கிளான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சோலா பூரி வந்து ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி நான் பயங்கர சாஃப்டாக ஆயிடுச்சுங்க மாவு நம்ம பிசைஞ்சு வச்சது. இப்போ வந்து நம்ம ஈவன் பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 250 கிராம் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வந்து வந்தது. நான் நல்லா பெருசாகவே போட்டேன். பூரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தேய்க்கணும், ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 பீஸ் கிடச்சிருக்குது. உங்களுக்கு இல்லை நான் வந்து நார்மலாக பூரி சைஸ்லேயே போடுறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் அந்த சைஸ்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் வந்து போட்டு எடுங்க. நான் வந்து மாவு உதிரி மாவு வச்சு நான் தேய்க்கல, நான் எண்ணெய் தான் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் தேய்ச்சி எடுக்கிறேன். எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலான பூரி அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி சோலா பூரி சோலா பட்டூரா வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சென்னா அதெல்லாம் வந்துட்டு உடம்புல வந்து சேரணும். கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிரேவி வந்து செஞ்சு கொடுங்க. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எவ்வளோ அழகாக உப்பலாக சூப்பராக வருது பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த லெவலுக்கு நமக்கு வந்து உப்பலாக வரும். நான் அந்த பேன் அளவுக்கு நான் வந்து தேய்ச்சி நான் போட்டு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் வந்து நிறையவே வந்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்படின்னா தான் வந்து சூப்பராக உப்பி வரும். ப்ளஸ் எண்ணெய் வந்து நல்ல காயணும், லைட்டாக காஞ்சால் கூட உங்களுக்கு இந்த லெவலுக்கு உப்பாது, நல்ல காயணும். நம்ம நார்மல் பூரி போடுறத விட ஒரு பிஞ்ச் ஹையில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டு எடுத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு உப்பலாக சூப்பராக வரும் பூரி. பூரி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சோலா பூரி சோலா பட்டூரா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் காவேரி ஜெய்கணேஷ். தேங்க்யூ.